கோட்டாபய அரசாங்கம் பெற்றுக்கொண்ட பெருந்தொகையான கடன். பங்களாவின் டாலரில் பலனில்லை, தேங்கியுள்ள பெருமளவு அத்தியாவசிய பொருட்கள். சீனாவிலிருந்து உரத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பிலான கலந்துரையாடல். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் மற்றொரு அதிர்ச்சி. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை அறிவித்தல். திருகோணமலை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் வாரம் வெளியிடப்படவுள்ள முக்கியமான வர்த்தமானி அறிவித்தல். கடந்த இரண்டு வருடங்களில் இலங்கை பெற்றுக்கொண்ட கடன் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் மாத்திரம் 5,187.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக ரணவக்கு இது தொடர்பான பட்டியலொன்றை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பாட்டாளி சம்பிக ரணவக்கவின் தகவலின் பிரகாரம் 2020 1,875 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தொகையும் 2021 3,312.5 மில்லியன் அமெரிக்க கடன் தொகையும் இலங்கை பெற்றுக் கொண்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் அத்தியாவசிய பொருட்களை கொண்ட சுமார் 1,500 கொள்கலன்கள் தேங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக டாலர்களை பெற்றுத்தருவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன உறுதியளித்த போதும் அது இடம்பெறவில்லை என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சுமார் 1,500 கொள்கலன்கள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இறக்குமதியாளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமே காரணமாகவே உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் உட்பட அத்தியாவசிய பொருட்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்கவில்லை என்று சுங்கத்துறை தலைவர் ஜி வி ரவிப்பிரியோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சீனாவிலிருந்து மீண்டும் உரத்தை கொண்டு வருவது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக கொமர்ஷியல் உர நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த கலந்துரையாடல் உரச் செயலகத்தின் அதிகாரிகளுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய குறித்த உரம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் மெத்ஸ்ரீ விஜய குணவர்தன கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 8,000 மெட்ரிக் டன் சீன உரத்தை ஏற்றிய கப்பலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தற்போதைய பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வாக நாளாந்தம் 2.5 மடத்தியாளங்களுக்கு திட்டமிட்ட மின்சார விநியோகத்தை அமல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மின்சக்தி அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளது. மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் பிடபிள்யூ ஹேந்தகேவா இந்த பரிந்துரையை மின்சக்தி அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேராவுக்கு அனுப்பியுள்ளார். இதன்படி முற்பகல் 11 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 மணி நேர மின்சார விநியோக தடையும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை உச்ச நேரங்களில் 45 நிமிடங்களுக்கு 2 முறை மின்சார விநியோக தடையும் அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக காணப்படுகின்றது. இந்நிலையில் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் ரத்னபுரி களுத்துறை காளி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலை சுகாதார வைத்தியதிகாரி பிரிவில் இதுவரையில் ஃபைசர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தவறிய 20 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை திருகோணமலை சுகாதார வைத்தியதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வியாழக்கிழமை வரையுள்ள காலப்பகுதியில் திருகோணமலை மட்களி அசம்பிளி கோல்ட் ஆஃப் சர்ச் திருகோணமலை பிரதேச செயலகத்திற்கு அருகிலுள்ள குளக்கோட்டன் மண்டபம் மற்றும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வழங்கப்படவுள்ளது.
நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்படுவது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ருஸ்தான் ரணசிங்கவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்களை நீக்கி குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் ருஸ்தான் ரணசிங்கவால் வெளியிடப்பட இருந்த வேளை அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரால் தேர்தலை பிற்படுவது தொடர்பான வர்த்தமானியை வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய அரசாங்கம் பெற்றுக்கொண்ட பெருந்தொகையான கடன். பங்களாவின் டாலரில் பலனில்லை, தேங்கியுள்ள பெருமளவு அத்தியாவசிய பொருட்கள். சீனாவிலிருந்து உரத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பிலான கலந்துரையாடல். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் மற்றொரு அதிர்ச்சி. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை அறிவித்தல். திருகோணமலை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் வாரம் வெளியிடப்படவுள்ள முக்கியமான வர்த்தமானி அறிவித்தல்.